வித்யாகர்வம். சந்திரபாகா நதிக்கரையிலுள்ள ஒப்பற்ற தலம் பண்டரிபுரம். ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டுரங்க விட்டலனாக பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக என்றும் அருள் பாலிக்கும் வைகுண்டம் பண்டரி புண்ணிய பூமி. 500 ஆண்டுகளுக்கு முன்பு வித்யானந்த போஸ்லே என்ற மாபெரும் பண்டிதர் பண்டரிபுரத்தில் வசித்து வந்தார். அவருக்கு வித்யாகர்வம் சிறிது இருந்தது. சீடர்களே, கல்வியிலும் அறிவிலும் எனக்கு சமமானவர் எவரேனும் இவ்வுலகில் உண்டோ என்று கர்வம் கொண்டு கேட்டார். சீடர்களோ, வித்யையே ஒரு தாசி பெண்ணாக உங்களிடம் இருக்கிறாள். உங்கள் முன்பு மற்ற பண்டிதர்கள் அற்பமான புழுக்கள் சுவாமி என்று கூறினார்கள். ஆனாலும் வித்யானந்தருக்கு பாண்டுரங்கனிடம் மிகுந்த பக்தி இருந்தது. தினமும் காலையில் நதியில் நீராடி ஆச்சார அனுஷ்டானங்களுடன் பாண்டுரங்கனை தரிசித்த பிறகே மற்ற வேலைகளை ஆரம்பிப்பார். அப்போது அவர் நீராடுகையில் அந்த நதிக்கரையிலிருந்த குடிசை ஒன்றில் ஒரு தொழுநோயாளி வசித்து வந்தார். அவர் தினமும் நீராடி நதிக்கரையிலேயே கோவிலை நோக்கி வீழ்ந்து வணங்குவார். பாண்டுரங்கா, இந்த நோயினால் என்னை யாரும் கோவிலுக்குள் நுழைய விடுவதில்லை. ஒரு முறையாவது உன்னை தரிசிக்க திருவருள் செய்வாய் என்று கையேந்தி வேண்டிக் கொண்டார். சீடர்களே, வரும் கார்த்திகை ஏகாதசி மகத்தான சக்தி பெற்றது. அன்று உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசி சூரிய உதயத்திற்கு முன்பு துளசி தீர்த்தத்தை அருந்தி அதிதிக்கு உணவிட்டு விரதம் முடிப்பது புண்ணியம். பாண்டுரங்கனே இந்த ஏகாதசிக்கு விரதமிருந்து மறுநாள் ஒவ்வொருவரிடமிருந்தும் உணவு ஏற்பதாக பக்தி நூல்கள் கூறும் என்று கூறினார். கார்த்திகை ஏகாதசி நாளில் தொழுநோயாளி நதியில் நீராடி கோவிலுக்கு செல்ல முயன்றார். அப்போது கோவில் தரிசனம் முடிந்து வந்த வித்யானந்த போஸ்லே தன் சீடர்களிடம் தொழுநோயாளியை கை காட்டினார். ஐயோ, இந்த நன்னாளில் அருவருக்கத்தக்க இவன் கோவிலுக்கு வருகிறானே, அவனை துரத்துங்கள் என்று கத்தினார். அந்த பக்தர் நடந்ததை நினைத்து மனம் வருந்து இரவெல்லாம் அழுதார். விட்டலா, என்னை உள்ளே விட மறுக்கிறார்களே, உன் தரிசனம் எனக்கு எப்போது கிடைக்கும்? இறைவா, இந்த கதியற்றவனிடம் கருணை கொள் என்று மனதில் பகவானை வேண்டிக் கொண்டே அழுதார். நீயின்றி நான் எப்படி வாழ்வேன்? அவ்வாழ்வினால்தான் பயன் உண்டோ என்று கதறினார். மறுநாள் துவாதசி என்று அதிதிகளுக்கு உணவளிக்க வித்யானந்தர் முயன்றார். ஆனால் என்ன இது, என்னிடமிருந்து உணவை ஏற்க யாருமே வரவில்லையே. ஏற்கனவே உணவு உட்கொண்டதாகவும் வேறு பல காரணங்களையும் சொல்கிறார்களே, நாமேதான் விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டுமா என்று யோசித்துக் கொண்டே புலம்பினார். வித்யானந்தர் விரதம் முடித்து வீட்டு திரும்பும் போதும் அந்த தொழுநோயாளிக்கு கூட அதிதி கிடைத்தான். எனக்கு மட்டும் கிடைக்கவில்லையே என்று வித்யானந்த போஸ்லே மனதுக்குள்ளே பேசிக்கொண்டான். சற்று பக்கத்தில் சென்று வித்யானந்தர் வெறுப்புடன் அந்த அதிதி யார் என்று உற்று பார்த்தார். ஆ, இது என்ன, பாண்டுரங்க விட்டலன் அல்லவா அந்த தொழுநோயாளியிடமிருந்து உணவை ஏற்கிறார் என்று அதிர்ந்து போய் நின்றார். மனம் வருந்தியபடி வீடு திரும்பினார் போஸ்லே. ஹே பிரபு, என்னை விட அந்த தொழுநோயாளி எவ்விதம் உயர்ந்தவன், எதற்காக என்னை புறக்கணித்தீர்கள் என்று புலம்பியபடியே வேண்டினார். அன்றிரவு வித்யானந்தரின் கனவில் பாண்டுரங்கன் தோன்றினார். வித்யானந்தா, உன் அகங்காரத்தால் உனது ஆழ்ந்த கல்வியறிவு பக்தி போன்றவையாவும் பலனற்றுவிட்டன. ஆனால் அந்த பக்தனிடமோ நான் விரும்பும் தூய பக்தி மட்டுமே இருந்தது. எனவே அவனது பக்திக்கு அடிமையாகி அவனது அதிதியாகவும் சென்றேன் என்று பகவான் கூறினார். பாண்டுரங்கா, கருணைக்கடலே, உனது அருளால் ஆச்சார அனுஷ்டானங்களைக் காட்டிலும் அந்தரங்க பக்தியே உண்மை என்பதை உணர்ந்துவிட்டேன். எனது ஆணவமும் தொலைந்ததென்று வித்யானந்தர் கண்கலங்கி மனதார கைக்குப்பி வேண்டினார். வித்யானந்தர் உடனே நோயாளியின் குடிசைக்கு ஓடோடி சென்றார். ஐயா, உங்களது உண்மையான பக்தியை பாண்டுரங்கனே மெச்சுகிறார். பக்தி குறைவான நாங்கள் பாண்டுரங்கனை தேடிப் போகிறோம். ஆனால் அந்த விட்டலனே உங்களை தேடி வந்தார். என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை அவமதித்ததற்காக மிகவும் வருந்துகிறேன் என்று கைக்குப்பி கேட்டார். கடைசியில் இருவரும் ஜெய்விட்டலா, ஜெய்ஹரி விட்டல, பாண்டுரங்க விட்டலா என்று சரணகோஷம் பாடி அந்த தொழுநோயாளியின் திருவடியில் வித்யாகர்வத்தை தொலைத்தார். நாமமே பலம், நாமமே சாதனம்.